27/7/2021 செவ்வாய்க்கிழமை வாஸ்து தினம் காலை 7:45 முதல் 8:15 வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு அருமையான வாஸ்து நல்ல நேரம். ஆடி மாதத்தில் வாஸ்து பூஜை செய்யலாமா? மாதங்கள் 12 மாதங்களில் 4 மாதங்களை ஜோதிட சாஸ்திரம் மூல மாதங்கள் என்று வர்ணிக்கின்றன. இந்த 4 மாதங்களில் பூமி சம்பந்தப்பட்ட கிரகாரம்பங்கள் செய்யக்கூடாது என்பதை ஜோதிட சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன. ஆடி மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் கர்க்கடக மாதம். சூரிய பகவான் கர்க்கடக ராசி என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் சஞ்சரிக்கின்றார். அந்த மாதத்தில் நிச்சயமாக வாஸ்து பூஜை செய்யலாம். வாஸ்து பூஜை செவ்வாய்க்கிழமையில் செய்யலாமா என்ற ஒரு வினா எழுகின்றது. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறத பக்த கோடிகளுக்கு ஏன் இவ்வளவு தயங்குகிறார்கள் என்று தெரியவில்லை. நவகிரகங்களில் அங்கார்கன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வீரத்தை கொடுக்கக்கூடியவர், தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், வெற்றியை கொடுக்கக்கூடியவர். ஆகையினால் செவ்வாய்க்கிழமை பூமி காரகன் என்று செவ்வாய் பகவானுக்கு பெயர் உண்டு. செவ்வாய் பகவானுக்கு பூமி காரகன், சகோதர காரகன் என்ற பெயர் உண்டு. ஆகையினால் பூமி காரகனுடைய வாரமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில நிச்சயமாக வாஸ்து தினம் வருவது கூடுதல் சிறப்பு. ஆகையினால் அன்றைய தினத்தில் தைரியமாகவும் நீங்கள் கிரக ஆரம்பம் செய்யலாம். உங்களது கிரக ஆரம்பம் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மேலும் சந்தேகமுடைய பக்த கொடிகள் உங்களது ஜனன கால ஜாதகத்தை அனுப்பி உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். பக்த கொடிகளுக்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்காக நாங்கள் சிறப்பு சேவை செய்து வருகின்றோம். அபரிமிதமான எளிமையான வழிமுறைகளில் உங்களது பிரார்த்தனைகள், குறிக்கோள்கள் வெற்றி அடைவதற்கு பக்த கோடிகளுக்கு வழிவகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் அந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள்.